சாய்ராம், என் அன்பு குழந்தையே, நாளை வியாழனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. ஆம், கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என் செல்லமே. வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். உனக்கு அதற்கான தைரியத்தை நான் கொடுக்கப் போகிறேன். இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்தால் சொர்க்கமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கை நரகமாகிவிடும். சந்தோஷமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை சமாளித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மன நிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது. எதிலும் நிறைவில்லாதது போல் இருக்கும் உன் எண்ணங்களே உன் பிரச்சனைகளை முடித்து வைக்க சிரமப்படுகிறது. ஆம் செல்லமே, நீ கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும், கிடைத்தது எல்லாம் நிலைக்க வேண்டும் என்ற உன் எண்ணம் சரிதான். உன் மனதில் வரும் மாற்றம் அனைத்தையும் செய்து தரும் சக்தி பெற்றது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, மனம்தான் அனைத்திற்கும் காரணம். உன்னை துக்கப்பட வைப்பதும் சந்தோஷமாக இருக்க வைப்பதும் உன் மனமேதான். பிறரிடத்தில் இருக்கும் உன் பணிவு பயமாக மாறிவிடக் கூடாது. பல சமயங்களில் உன் துணிச்சலே உன் சிக்கல்களை தீர்க்கும். ஆம் செல்லமே, உன்னை வெறுப்பவர்களிடத்தில் உன் குணத்தை புரிய வைக்க முயற்சிக்காதே. புரியாதது போல் நடிப்பவர்களிடம் எதையும் புரிய வைக்க முடியாது. ஆனால் உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையாலும் எந்த ஒரு மனிதராலும் மனம் உடையும் நிலையில் வைக்காமல் பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாருடைய வீணான பேச்சுக்களுக்கும் உன் செவியும் மனமும் இடம் தந்துவிடக்கூடாது. ஆகவே உன் மனம் கவலைகளும் தீயவர்களை பற்றியும் நினைக்கும் இடம் அல்ல. அனைத்தையும் சமாளித்துவிடும் திறமை பெற்ற பொக்கிஷமே உன் மனம். அதை முழுமையாக நம்பு. முதலில் உன்னை நீ நம்பினால் மட்டுமே வெற்றி பாதையை அடியெடுத்து வைக்க முடியும். ஏமாற்றப்பட்டோம், ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று எண்ணிக்கொண்டே எவ்வளவு காலம் வாழப்போகிறாய்? உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, இதுதான் தொடக்கம் என்று எழுந்து நில் என் செல்லமே. உன்னை யாராலும் வெல்ல முடியாது. வாழ்நாட்களின் ஒவ்வொரு நாளையும் புத்துணர்வோடு துவங்கி மகிழ்ச்சியாக தொடங்கு. வாழ்க்கையின் மீதான உன் கவனம் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். ஆகவே கவனமானது முடிந்தவைகளில் இல்லாமல் கவனமானது தொடங்குவதில் இருந்தால் முடிவு சுபமாக இருக்கும். பிறரது நடத்தைகளும் செயல்களும் உன் குணத்தை தீர்மானித்து விடக்கூடாது. உனக்கென கொண்டுள்ள நல்ல குணங்களில் இருந்து நீ எந்த ஒரு வித சூழ்நிலையிலும் விலகாமல் இருக்க வேண்டும். பிறரின் செயல்களை கட்டுப்படுத்த உன் நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ளாதே. அனைத்தும் தானாகவே சரியாகிவிடும் என் செல்லமே. பிறரை மாற்ற போராடி உன் நேரத்தை வீணாக்காதே. ஆம் செல்லமே, தீரப்போகும் பிரச்சனைகளும் முடியப்போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன. பல நாட்களாக உன்னை ஆட்டிப்படைத்த மிகப்பெரிய பிரச்சனை கெட்ட நேரம். உன்னை விட்டு விலகும் நேரம் இது. ஆம் செல்லமே, உற்சாகமாகவும் அதே நேரம் கவனமாகவும் இரு. உன் மனதை போட்டு வாட்டி வதைத்த பிரச்சனைகள் எல்லாம் என்னால் தீர்க்கப்பட உள்ளது. தினமும் என்னை உன் சாயப்பாவை வணங்கி வந்தாயல்லவா? உன் பிரச்சனையை தீர்க்க ஓடோடி வந்துவிட்டேன். இனி நன்றாக இருப்பாய். உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்காமல் ஓய்வு என்பது எனக்கு இல்லை என் செல்லமே. உன் பாரத்தை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். கலங்காமல் தைரியமாக இரு. வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் வாழ்க்கையில் ஒதுக்க மட்டும் நினைக்கிறாதே. கடும் சொற்களால் யாரையும் பேசாதே. உன் பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்து. உன் கஷ்டத்தை நான் பார்த்து கொள்கிறேன்.
நீ படும் வேதனையிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். உனக்கு ஏற்பட்ட பலவித கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், தடைகள், இப்படி பல தடங்கல்கள், கலந்தொலைகளில் இருந்து உன்னை சாயப்பா விடுவிக்கப் போகிறேன். இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும் என் செல்லமே. காலத்தின் கட்டாயத்தா நீ கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தமானது? சரிதானே, ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். பொறுமையாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் வரப்போகிறாய், அனைத்திலும் வெற்றி வரப்போகிறாய். நான் உன்னோடு இருக்கும் போது வீணாக அழக்கூடாது. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு உன்னை வளர்க்கப் போகிறேன். உன் வாழ்க்கையின் இருளை அகற்றப் போகிறேன். அதனால் தான் கூறினேன், ஆம் செல்லமே, உன் கையில் ஒன்று வந்து சேரும் போது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். ஆகவே நாளை விடியலில் உனக்கான வாழ்க்கையில் பயம், சோர்வு, விரக்தி என எல்லாமே விலகி ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற ஒளி மட்டுமே உன்னுள்ளே இருக்கப் போகிறது. தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இனி நீ கவலையில்லாமலும் பயமில்லாமலும் மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் என் கைக்குள் இருந்து வரும் அதிமிகுந்த சக்தியானது உனக்கு தேவையானவற்றையும் மனம் உவந்து தரப்போகிறேன். என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த விஷயம் தானாக உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. ஆகவே நாளை காலை முதல் உன்னுடைய சோகமும் கவலையும் காணாமல் போய்விடும் என் செல்லமே. நல்ல காலத்தை நீ அனுபவித்து வாழப்போகிறாய். இதுதான் உன்னுடைய காலம், இதுதான் உனக்கான நேரம். ஆகியவே நீ விரும்பியது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே. அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல, எல்லாம் ஒருவித பாடம்தான். அதை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள். முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவர்தான் உன் சாயப்பா என்று முழு நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வில் நான் எப்போதும் நுழைந்தேனோ அப்போதில் இருந்து உனக்குள் இருந்து நல்லதொரு செய்தியைத்தான் நான் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைப்பது மட்டும்தான் உன் வேலையாக இருக்க வேண்டும். உன் சாயப்பாவின் வேலையோ உனக்கான நல்லது நடக்க செயல்களில் ஈடுபடுவது மட்டும்தான். ஆகவே மற்றவர்களின் சொல் பேச்சை கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. முடியும் என்று நினை, அப்போதுதான் எல்லாமே முடியும். உன் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் இனி நீ திரும்ப பெறப்போகிறாய். ஆம், உன்னால் முடியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆம் செல்லமே, நாளைய பொழுது விடிந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். ஏனென்றால் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் கையில் வந்து சேரப்போகிறது. ஆம், அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என்றெல்லாமே. உனக்கானது எல்லாம் இனி வரிசையாக ஒவ்வொன்றாக நடத்தித்தர உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கி நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறப்போகிறாய். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.